உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு சாதனை முயற்சியாக 24 மணி நேரம் தொடர் நாடக நிகழ்ச்சியை நடத்தி காட்டியுள்ளனர். சாரம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி மாணவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியின் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்ற மாணவர்கள் மற்றும் தமிழ்ச்சேனை முத்தமிழ் சங்கமம் அறக்கட்டளை உறுப்பினர்கள் இணைந்து உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு 24 மணி நேரம் தொடர்ச்சியாக நாடகம் நடத்தியுள்ளனர். மண்புழு என்ற தலைப்பில் பல்வேறு சமுதாய கருத்துக்களை உள்ளடக்கி மண்ணில் இவர்களைப் போல் இருக்கக்கூடாது என்பதையும் மைய கருத்தாக வைத்து நாடகம் நிகழ்த்தப்பட்டது. தொடர்ச்சியாக 24 மணி நேரம் நிகழ்த்தப்பட்ட இந்த முயற்சியை கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழை வழங்கியுள்ளது. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் முருகன், தமிழ்ச்சேனை முத்தமிழ் சங்கமம் அறக்கட்டளை நிறுவனர் சங்கர்பாபு ஆகியோர் உலக சாதனைக்கான சான்றுகளை பெற்றுக் கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியினுடைய பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் மற்றும் தமிழ்ச்சேனை முத்தமிழ் சங்கமம் அறக்கட்டளை இணைந்து இந்த மிகப்பெரிய ஒரு உலகளாவிய சாதனையை இங்கே நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம். 24 மணி நேரம் தொடர் நாடகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நாங்கள் இங்கே கல்லூரி மாணவர்களோடு இங்கே நாங்கள் இணைந்து அதை நாங்கள் இங்கே வெற்றி பெற்று உங்கள் முன் நாங்கள் இங்கே நின்று பேசி கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த 24 மணி நேரத்தில் நாங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் இன்னல்களை இதில் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ஒரு தூக்கம் இல்லாமல் தொடர்ச்சியாக நடிப்பது என்பது இயலாத ஒன்று. ஒரு 9 மணி நேரம் மட்டுமே உலக சாதனையாக இருந்த ஒரு தொடர் நாடக நிகழ்வை இன்று நாங்கள் 24 மணி நேரமாக மாற்றி அதை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இதை முறியடிப்பவர்கள் இருக்கலாம், இருந்தாலும் எங்களுடைய முயற்சியை நாங்கள் தளராமல் அதை மேற்கொண்டு இந்த 24 மணி நேரத்தை சாத்தியமாக்கியிருக்கின்றோம். இதில் நடித்த 18 உறுப்பினர்களுமே ஒவ்வொருவருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்த 24 மணி நேரம் என்பது சாத்தியப்படாது. அந்த 24 மணி நேரத்தை சாத்தியப்படுத்திய எங்களுடைய மாணவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவர்களுக்குமே நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மிகப்பெரிய ஒரு சாதனையை எங்களுக்கு அங்கீகரித்து இந்த கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கி இந்த உலக சாதனை சான்றிதழை இன்று எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரிக்கும் தமிழ்ச்சேனை முத்தமிழ் சங்கமம் அறக்கட்டளைக்கும் வழங்கி இருப்பதற்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்ற பல சாதனைகளை கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய சாதனையும் அவர்கள் அங்கீகரித்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனையை நிகழ்த்த எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வழங்கியிருக்கிறது. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி மற்றும் தமிழ் சேனை சங்கமம் இணைந்து இந்த 24 மணி நேர நாடக நிகழ்ச்சியை உலக சாதனையாக கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸினுடைய அந்த ஆர்கனைசனோடு நடத்தியிருக்குது. அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஒருங்கிணைத்த திரு சங்கர் பாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் சேனை சங்கமமுக்கும் எங்களுடைய பாராட்டுதல்கள். எல்லா மாணவர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தினதுக்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதல்களும். அவருக்கும் வணக்கம். தமிழ்ச்சேனை முத்தமிழ் சங்கமம் அறக்கட்டளை மற்றும் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி இணைந்து இந்த 24 மணி நேரம் தொடர் நாடகம் என்ற உலக சாதனையை இன்று நிறைவேற்றியுள்ளோம். இதற்கு மிக்க உறுதுணையாக வாய்ப்புகளை வழங்கிய எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகத்தின் தலைப்பு வந்து மண்புழு என்று வைத்தோம். இந்த மண்புழு என்ற நாடகத்திலே சமுதாய விழிப்புணர்வை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த அமைப்பு இந்த நாடகத்தை நாங்கள் நிகழ்த்தினோம். எங்களுடைய அமைப்பே அப்படிப்பட்டது தான். இளைஞர்கள் முன் வர வேண்டும், இளைஞர்கள் சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு அங்கமாக, அதில் ஒரு பகுதியாக
பங்கேற்றான். இந்த 24 மணி நேரம் தொடர் நிகழ்வை நாங்கள் நாடக நிகழ்வை நிகழ்த்தினோம். இதிலே இளைஞர்கள் எந்த வழியிலே செல்ல வேண்டும், எந்த அரசியல் பாதைகளிலே எப்படி வந்து சமாளிக்க வேண்டும், எப்படி சமுதாய சீர்கேடுகளை திருத்த வேண்டும், எப்படி நாம் சமுதாய விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும், எப்படி மனிதர்களின் மனதில் நாம் விதைகளை போட வேண்டும் என்ற விதைகளை நாங்கள் போட்டிருக்கிறோம். அது விருட்சமாகும் என்ற நம்பிக்கையிலே இந்த நாடகத்தை இன்று சாதனையாக புரிந்திருக்கிறோம். இந்த உலக சாதனை எங்கள் நெஞ்சார்ந்த நெஞ்சத்தில் நிறைந்திருக்க காரணமாக இருந்த எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரிக்கும் மற்றும் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இளைஞர்கள் இந்த வழியிலே பயணிக்க வேண்டும், சமுதாய விழிப்புணர்வை மக்களின் பாதையிலே மக்களிடமே சேர்க்க வேண்டும், உணர்வுகளை மக்களிடம் கடக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.